இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதிற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். எந்த காலத்திலும் நான் இயேசுவை போற்றிடுவேன். என் ராஜனே, அன்பு நேசமிப்பரே, உந்தன் அன்பு என் ஜீவியமே. நாவீனாலே உம்மை தூதிப்பேனே, இறைவா உம்மை போல யாருண்டு. எந்த நாவீனாலே உம்மை தூதிப்பேனே, இறைவா உம்மை போல யாருண்டு. இறைவா உம்மை போல யாருண்டு. வாழ்விலே எந்த நேரத்திலும் நல்ல பாதையில் துணை நீரையா, எந்த நாவீனாலே உம்மை தூதிப்பேனே, இறைவா உம்மை போல யாருண்டு. எந்த நாவீனாலே உம்மை தூதி உம்மை போல யாருக்கு. தன் நன்பே பெரிதான அன்பே, அற்றி தேற்றிடும் தேவன் நாருதலே. என்ன வந்தாலும் பயந்தீடே, எந்த நாவீனாலே உம்மை தூதிப்பேனே, இறைவா உம்மை போல யாருண்டு. எந்த உம்மை தூதிப்பேனே, இறைவா உம்மை போல யாருண்டு.
ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அல்லது மனித நோய் எதிர்ப்பாற்றல் குறைப்பு வைரஸ் என்பதுதான் எய்ட்ஸ். அக்யூர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் என்பது இந்நோய்க்கு காரணமான கிருமி. இதனை எய்ட்ஸ் வைரஸ் என்றும் அழைக்கின்றனர். இந்நோய் உள்ளவர்கள் ஹெச்ஐவி தொற்று மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்ற நல்ல மருத்துவரின் கருத்தை அறிய வேண்டும். ஒருவருக்கு ஹெச்ஐவி வைரஸ் தொற்று கண்டுள்ளது என்றால் எய்ட்ஸ் என்னும் முற்றிய நிலை வந்துவிட்டது என்று பொருளல்ல. இதை தொடர்ந்து உடனடியாக யாரும் நோய் படுக்கையில் விழுந்து விடுவதில்லை. இதன் பொருள், ஹெச்ஐவி தொற்று கண்டவர்கள் தங்கள் உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதே. தொற்று கண்டவர் எடுக்கும் மாற்று நடவடிக்கைகள் அவர் நீண்ட நாள் நலமாக வாழவும் வைக்கக்கூடும். தொற்று கண்டவுடன் எவருக்கும் உடல் ஆற்றல் குன்றி விடுவதில்லை. இவர்களால் தங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கவும் கூடும். ஹெச்ஐவியுடன் எப்படி நல்ல உடல் நலத்துடன் வாழ முடியும் என பார்ப்போம். ஒருவருக்கு ஹெச்ஐவி தொற்று ஏற்பட்டிருந்தாலும் நல்ல உடல் நலமுடையவராகவே தோன்றக்கூடும். ஒருமுறை தொற்று கண்டால் அது எய்ட்ஸாக வளர்ச்சி பெறுவதற்கு 10 ஆண்டுகளோ அதற்கும் மேலாகவோ ஆறுகிறது. சிலருக்கு விரைவாக எய்ட்ஸ் கண்டுவிடும், மற்றவர்களுக்கு மெதுவாக உண்டாகும். ஹெச்ஐவி ஆன்டிபாடி எதிர்பொருள் ஆய்வு ஒருவர் எவ்வளவு காலமாக ஹெச்ஐவி தொற்றுடன் வாழ்ந்து வருகிறார் என்பதை கூற இயலாது. அதேபோல அவருக்கு எய்ட்ஸ் அறிகுறிகள் தோன்ற இன்னும் எவ்வளவு காலமாகும் என்றும் இப்போதே மருத்துவ அறிவியலால் கூற முடியாது. ஆனால் அவர் தம்முடைய உடல் நலத்தை காத்து கொள்ளவும் தம்மை உறுதிமிக்கவராக மாற்றிக்கொள்ளவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஒருவரது உடல் நலம் நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் தொடர் மருத்துவ ஆய்வுகள் செய்து உண்மையில் உடல் நலம் எப்படி உள்ளது என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவரது மருத்துவ ரீதியான உடல்நிலையை மருத்துவரால் நன்கு அறிய இயலும். மருத்துவரை சந்திக்க செல்லும் முன் உங்கள் ஐயங்களை வரிசைப்படுத்தி கேள்வி பட்டியல் ஒன்றை எழுதி கொண்டு செல்வதும் நல்லது. மருத்துவரை எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ள அவரது தொலைபேசி எண்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை ஒரு மருத்துவரிடம் சென்றால் ஒரு முழுமையான ஹெச்ஐவி ஆய்வு செய்யப்பட்டுள்ளதா என்பதை நன்கு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பல நோய்கள் அடையாள அறிகுறிகளை காட்டுவதில்லை. அவர்களது நோய் எதிர்ப்பு அமைப்பு தொற்றை எதிர்த்து நன்கு வேலை செய்கிறது என்பதுதான் இதன் பொருள். இதன் நோய் நொடிகளில் பெரும்பாலானவற்றை குணப்படுத்த முடியும். ஒருவருக்கு ஹெச்ஐவி உள்ளது என்று அறிய வந்தால் பின்வரும் மருத்துவ ஆய்வுகளையும் நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். அவையாவன: ஒரு முழுமையான மருத்துவ ஆய்வு வரலாறு, ஒரு முழுமையான உடல் ஆய்வு, ஒரு முழுமையான இரத்த ஆய்வு, ஒரு வேதிம பட்டியல், நோய் எதிர்ப்பு மண்டல நிலை அறியும் ஆய்வுகள் அதாவது CD4 டெஸ்ட், வைரஸ் சுமை ஆய்வு, காசநோய் அல்லது TB ஆய்வு, பாலியல் நோய்கள் சிபிலிஸ், கிளமிடியா போன்றவை மற்றும் மஞ்சள் காமாலை அல்லது ஹிப்பாட்டிட்டிஸ் ஆய்வுகள், பெண்களுக்கு இனவள உறுப்புகளின் ஆய்வு, திசு ஆய்வு உட்பட ஒட்டுயிரி ஆய்வு, நிமோனியா, ஃப்ளூ தாக்கும் பருவங்களில் அவற்றிற்கான தடுப்பு ஊசி, எய்ட்ஸ் தொற்று தடுப்பு பற்றிய பாலியல் கல்வியும் ஆலோசனையும் என்பவையே. நோயாளிகளுக்கு ஏற்பட்ட கடந்த கால தொற்றுகள், மருத்துவ சிக்கல்கள், ஒவ்வாமைகள், போடப்பட்ட தடுப்பு ஊசிகள், வேறு உளவியல் சிக்கல்களையெல்லாம் மருத்துவர் அறிய விரும்புவார். நோயாளி இவை எது பற்றியும் மனம் விட்டு பேச தயாராக இருக்க வேண்டும். ஆய்வு முடிவுகள் கிடைத்ததும் மருத்துவர் அவற்றை சரிபார்த்து மருத்துவ முறைகளுக்கான வாய்ப்புகளை கணிப்பார். நோயாளி தடுப்பு ஊசிகள் போட்டு மற்ற நோய்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உடலில் ஏற்பட்ட எந்தவிதமான வெட்டு காயங்கள் சிராய்ப்புகளையும் கவனமாக தூய்மை செய்து காயங்களுக்கு தக்க மருந்திட்டு கட்டு போட்டுவிட வேண்டும். வேக வைக்காத மீன், முட்டை அல்லது இறைச்சிகளை உண்பதை தவிர்க்கவும். முகச்சவரம் செய்யும் பிளேடுகள், கருவிகள், பல் தோய்க்கும் தூரிகைகள்,
போன்ற தனிப்பட்ட பயன்பாட்டு பொருட்களை மற்றவரிடமிருந்து பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பாதுகாப்பற்ற பாலுறவு கொள்ளக்கூடாது. பிறர் பயன்படுத்திய ஊசிகளை போட்டுக்கொள்ளக்கூடாது. எய்ட்ஸ் நோயை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம். நேயர்களே, வருமுன் காப்போம் என்ற கருத்தை கருத்தாய் பற்றி கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதுவே நம் உடல் நலத்திற்கு சிறந்தது. நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள். நாத்து
கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இந்த சத்தியங்களை இன்னும் அநேகர் கேட்டு அறிந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து சேரும்படியாய், அநேகரை அழைக்கும்படியாய் உங்களுக்கு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, நேற்றைய தினம் இக்கட்டு காலத்தை குறித்து நாம் தியானித்தோம். யாக்கோபின் இக்கட்டு காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். ஏன் இக்கட்டு காலத்திற்கு யாக்கோபின் பெயர் வந்தது? ஏன் அந்த இக்கட்டு காலத்தை யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லி? ஆம், அதற்கான விடையைத்தான் நாம் இன்றைய தினத்தில் பார்க்க போகிறோம். அந்த இக்கட்டு காலமானது யாக்கோபு எப்படி இருந்தானோ, எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்குள்ளாக இருந்தானோ, அவ்விதமான ஒரு போராட்டத்தை நாம் சந்திப்போம் என்பதுதான் யாக்கோபின் இக்கட்டு காலம். முதலாவதாக மன வேதனை. யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிறான். ஏசா அவனை கொல்ல வருவதாக செய்தி. இந்த செய்தி யாக்கோபுக்கு பயத்தையும் மனவேதனையையும் கொடுத்தது போல தேவ பிள்ளைகளுக்கு மனவேதனையின் அனுபவங்கள் வரும். சாத்தான் ஏசாவை யாக்கோபுக்கு விரோதமாக எழுப்பி வந்தது போல உபத்திரவ காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக துன்மார்க்கரை எழுப்பி அவர்களை கொல்ல தூண்டிவிடுவான். தேவனுடைய பிள்ளைகள் மரணத்தை சந்திப்பார்கள், மரண சட்டத்தை சந்திப்பார்கள். ஆனால் யாக்கோபை போல விடுவிக்கப்படுவார்கள். எஸ்தர் ராணியின் காலத்தில் இதே ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடியும். எஸ்தர் 3:13-15 வரை வாசிக்கும் பொழுது அங்கே சூசான் அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டது, யூதர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி. அந்த சட்டத்தை கேட்ட மாத்திரத்தில் யூதர்கள் கலங்கினார்கள். அவர்கள் மனவேதனைக்குள்ளாக ஆக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்டதான மனவேதனை யாக்கோபின் இக்கட்டு காலத்தில் இருக்கும். இரண்டாவதாக ஆவிக்குரிய வேதனை, அதாவது ஆவிக்குரிய ரீதியில் வேதனை. யாக்கோபு தூதரிடம் ஆசீர்வதிக்க கேட்கிறான். தூதன் ஆசீர்வதிக்கவில்லை. யாக்கோபு மனவியாகுலப்படுகிறான். தேவன் என்னோடு இருக்கிறாரா அல்லது இல்லையா? தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா அல்லது ஆசீர்வதிக்க மாட்டாரா? தேவன் என்னை விடுவிப்பாரா அல்லது விடுவிக்க மாட்டாரா என்ற எண்ணங்கள் யாக்கோபின் மனதில் வந்தன. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டனவா அல்லது இல்லையா? சாத்தான் யாக்கோபை அன்று இரவில் தேவ தூதனுக்கு முன் குற்றப்படுத்துகிறான். யாக்கோபின் பழைய பாவங்களை கொண்டு வருகிறான். தகப்பனை ஏமாற்றியது, சகோதரனை வஞ்சித்தது போன்ற பாவங்களை. ஆனால் யாக்கோபு தன் பாவங்களுக்காக உண்மையாகவே மனம் திருந்தி அழுது மன்னிப்பு பெற்றுவிட்டான்.
இதுபோல தேவ மக்களை சாத்தான் குறை கூறுவான். அவர்களது பழைய பாவங்களை அவர்கள் முன் கொண்டு வருவான். அவர்கள் பாவங்களை தேவன் மன்னிக்கவில்லை, மன்னிக்க முடியாது, எனவே அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவான். சாத்தான் தேவ மக்களை அவர்கள் பாவங்களை சுட்டிக்காட்டி குற்றப்படுத்துகிறபடியால் தேவன் தம்முடைய பிள்ளைகளின் விசுவாசம் சோதிக்கப்பட அனுமதிக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து போவது இல்லை, தேவனை நோக்கி கதறுவார்கள். உடனே அவர்கள் ஜபங்கள் கேட்கப்படாமல் போனாலும் அவர்கள் விசுவாசம் குன்றிப்போகாது. ஜபங்கள் கேட்கப்படாமல் தோன்றினாலும் ஊக்கமாக ஜபிப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாக்கோபைப் போல எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையா, விடுவிக்கப்படுவோமா அல்லது விடுவிக்கப்பட மாட்டோமா, தேவன் எங்களோடு இருக்கிறாரா இல்லையா என்ற எண்ணங்கள் வரும். இவர்களுக்கு மத்தியஸ்தர் இல்லையே, ஆனாலும் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனை ஏற்பட்டாலும் விழுந்து போகாமல் அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். மூன்றாவதாக சரீர வேதனை. ஆதியாகமம் 32 அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் என்று வாசிக்கிறோம். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், சரீரத்திலே வேதனை, நகரங்களை விட்டு ஓடுதல், தனிமையான இடங்களில் தங்குதல், உணவு கிடைக்காமல் பசி பட்டினியான அனுபவங்கள், சங்கிலியினால் கட்டப்படல், சிறையில் அடைக்கப்படல். யாக்கோபைப் போல தேவனுடைய மக்களுக்கும் சரீரப்பிரகாரமான வேதனை ஏற்படும். நான்காவதாக சமுதாயத்தில் வேதனை, அதாவது சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு வேதனை. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று ஆதியாகமம் 32:24 வாசிக்கிறோம். அவனுக்கு எதிரி அவன் சொந்த சகோதரனே. யாக்கோபுக்கு இங்கு துணை இல்லை, தனித்து விடப்பட்டான். இதே சூழ்நிலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். அரசாங்கம் அவர்களை கைவிடும், பாதுகாப்பு அளிக்காது. தேவ பிள்ளைகளின் வேதனையின் குரலை கேட்க ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு உதவி செய்யவும் ஆட்கள் இல்லை. அது பரிசுத்தவான்களுக்கு மிகுந்த வேதனையான நேரமும் கூட. இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி விடுதலைக்காக வேண்டி கெஞ்சுவார்கள். வெளிப்பார்வைக்கு அவர்கள் தப்பி செல்ல வழியே கிடையாது. துன்மார்க்கர் அவர்களை சுற்றி வளைத்து கொண்டு, உங்கள் தேவன் உங்களை எங்கள் கைக்கு ஏன் தப்புவிக்கவில்லை என்று கேலி செய்வார்கள். இந்த வேதனையும் துயரமுமான நேரத்திலும் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். சரி, ஆண்டவர் இந்த காலத்தில் பதிலளிக்கவில்லை என்று சொன்னால் அவர் என்ன, தேவனுடைய பிள்ளைகளை மறந்துவிட்டாரா? கடவுள் தம் பிள்ளைகளை மறப்பாரோ? பிரியமானவர்களே, ஆண்டவர் நோவாவை மறந்தாரோ? லோத்தை, யோசேப்பை, எலியாவை, எரேமியாவை, ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவை, தானியலை மறந்தாரா? இல்லை, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இவர்களெல்லாம் மறக்கவில்லை. இவர்களும் உபத்திரவ காலத்திற்குள்ளாக கடந்து சென்றார்கள், ஆனால் வெற்றியோடு திரும்பினார்கள். நாமும் யாக்கோபின் இக்கட்டு காலத்திற்குள்ளாக கடந்து சென்றாலும் நிச்சயமாக வெற்றியோடு நாம் திரும்பி வருவோம். இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் நாம் தரிசிப்போம். அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திலே இருப்போம். அவரோடு கூட புதிய பூமியிலே, தலைநகராகிய எருசலேமிலே நாம் வாசம் செய்வோம். அந்த சுலாக்கியத்தை இரட்சகர் தாம் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, நீர் எங்களை மறப்பதில்லை என்று எங்களுக்கு சொன்னதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, யாக்கோபின் இக்கட்டு காலம் அது உண்மையாகவே ஒரு இக்கட்டின் காலமாக இருந்தாலும்
நிச்சயமாக முடிவு சந்தோஷம் என்பதை நீர் எங்களுக்கு சொன்னதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் விசுவாசத்திலே வளர நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எந்த காலத்திலும் நான் இயேசுவை போற்றிடுவேன். என் ராஜனே அன்பு நேசமிப்பரே, உந்த நன்பு என் ஜீவியமே. நாவீனாலே உம்மை தூதிப்பேனே, இறைவா உம்மை போல யாருண்டு. எந்த நாவீனாலே உம்மை தூதிப்பேனே, இறைவா உம்மை போல யாருண்டு. உம்மை போல எங்களுடைய இன்றைய ஒலிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.